வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நான் திங்கட்கிழமை மத்தியானத்துக்கு மேலேருந்து ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். வெதர் பாருங்கள், சூப்பராக இருந்தது. கிளவுட்ஸுமே நல்லா அழகாக இருந்தது, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஃபஸ்ட் டைமாக வெஜிடபிள்ஸ் வந்து டோர் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தார். ஆர்டர் பண்ண 2 மணி நேரத்துலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கள் ஏரியாவில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். லோக்கல் கடையில் கூடயும் டைப் பண்ணியிருப்பாங்களோ இன்னோ தெரியல. பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ஆர்டர் பண்ண 2 ஹவர்ஸில் வந்து கொடுத்தாங்க. சைஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருந்தது. ஆவடி மார்க்கெட்டிலலாம் வாங்கணும் அப்படின்னா வெங்காயம் எல்லாமே பெருசாக இருக்கும். இது நாட் பேட், பரவாயில்ல. இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் காற்றெல்லாம் போகிற மாதிரி ஹோல் போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 6:30 ஆகும் சாயங்காலம். அபி வந்து ரொம்ப நாளாக ப்ரௌனி கேட்டிருந்தான். ஸோ அதனால தான் ப்ரௌனி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவனில் பேக் ஆகிட்டுருக்கு. ப்ரௌனி ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரெசிபி ஐ பட்டனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாத்திரம்லாம் கொஞ்சம் டிஷ்வாஷரில் லோட் பண்ணேன். சாதம் வச்ச பாத்திரத்துலேயே நைட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம், கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். அதுலேயே ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். மாவு எப்படி பிசையிறது அப்படிங்கிற வீடியோவுமே நம்ம இதில் போட்டிருக்கேன் நான், அதோடய லிங்க்கும் நான் தரேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறமா கையால் ஒரு நிமிஷம் பிசைஞ்சோன்னா போதும், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ப்ரௌனியுமே கூட ரெடி ஆகிடுச்சு. வெனிலா ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இவனுங்க ரெண்டு பேரும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இப்படி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கானுங்க. பசிச்சிருச்சு அப்படின்னா கிச்சன்கிட்ட வந்து இந்த மாதிரி உட்காந்தாங்கன்னா நம்ம சாப்பாடு கொடுக்கணும். ஒன்று பால்கனியில் உட்காருவாங்க, இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. ஸோ இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாகவே சப்பாத்தி பண்ணுறேன் நான். ஒரு 7 மணிக்கெல்லாம் செஞ்சு ஹாட் கேஸில் போட்டு வச்சிடலாம், யாருக்கு வேணுமோ அப்போ சாப்பிட்டுப்பாங்கன்ட்டு. முந்த நாள் பண்ண சென்னா இருக்குது, மத்தியானம் சாம்பார் வச்சுருந்தேன், அதுவுமே கூட வச்சு சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சென்னாவும் சாம்பாரும் இருக்கனால சைட் டிஷ்லாம் பண்ணலை, சப்பாத்தி மட்டும் பண்ணி வச்சிடலாம் கடகடன்னு அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், அதனால் பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. கிச்சனில் நின்னால் மட்டும் என்னமோ தெரியல, செம்ம வேர்வை வருது. ஸோ சப்பாத்தி பரோட்டா ரெசிபிலாம் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சப்பாத்தியெல்லாம் செஞ்சாச்சு. ஒரு 7:30 6 மணி நேரத்தில் சப்பாத்தி பண்ணிவிட்டு கொஞ்சமாக டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன். ஏசி ஓடிட்டு இருந்தது ரூமில். ஸோ வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் பாத்திரம் கழுவணும். பாருங்கள், நல்லா இருட்டிருச்சு 7:30 மேலே. பாத்திரம்லாம் கூட கழுவி வச்சாச்சு, சாப்பாடும் ஆச்சு. இப்போது ப்ரௌனி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிரிங்க்லி டாப்போட முட்டை போட்டு தான் செஞ்சுருக்கேன். இதை போ ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, அதுக்கப்புறமா தான் எடுத்திருக்கேன். நல்லா தேவைப்பட்ட சைஸில் கட் பண்ணிவிட்டு வெனிலா ஐஸ்கிரீம் கூட என்ஜாய் பண்ண போகிறோம். சூப்பராக வந்திருந்தது இந்த ரெசிபி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க் நான் கொடுக்குறேன். நம்ம ப்ரௌனியும் ஐஸ்கிரீமும் சூப்பர் காம்பினேஷன். சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி பிக் பாஸ் ஃபஸ்ட் டே, ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இன்றைக்கி காலையில். ஸோ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, மிக்சிலேயே இட்லிக்கு மாவு அரைச்சிருந்தேன். அதோட ரெசிபியுமே கூட நம்ம சேனலில் இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி வெதர் சூப்பராக இருக்குது, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, விட்டு விட்டு மழை பெய்யுது. ரோட்டு கடை ஸ்டைலில் சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்சி ஜாரில் 5-6 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். இது வந்து இந்த காஷ்மீரி மிர்ச்சின்னு சொல்லுவாங்களா அந்த இது, அது கூட வெங்காயம், 1 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 7-8 பல்லு பூண்டு. நல்லாயிருக்கும் இந்த சட்னி, செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன், கூடவே கல்லுப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். ட்ரை கோகோனட் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். அது சேர்த்தோன்னா நமக்கு இந்த பச்சையாக அரைக்கிறப்போ ஒரு மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் நல்லாயிருக்கு. 2 டீஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட், கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் மிளகா வத்தல் இருக்கும் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம அந்த முதல்ல காஷ்மீரி ரெட் சில்லின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பைதாகி சில்லி சொல்லுவாங்க. ஸோ அது சேர்த்தோன்னா சட்னி நல்லா ரெட்டாக இருக்கும். அங்கே நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நல்லெண்ணெய் எல்லாம் தாளிச்சிக்க போகிறேன். நல்லா ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிக்க போகிறேன். இது வந்து இந்த ரோட்டு கடையிலலாம் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸி. சட்னி செஞ்சிடலாம்.
கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அது கூட. ஸோ இந்த பேன்மே கூட நல்லாயிருக்கு, எண்ணெய்லாம் நம்ம தாளித்தோன்னா வெளியில் வரைக்கும் தெரிக்காமல், அதனால தான் வாங்கினது மெயினாகவே ஹேண்டில் வச்சு இந்த கேஸ்டைன் பேன். ஸோ நல்ல தாளிப்பு ரெடி ஆனதும் அது கூட சட்னியை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம சூடு பண்ணால் போதும். இப்படியே கூட இது பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்க வேண்டாம்னா தண்ணி சேர்க்காமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா திக்காக நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் கொதி வந்தால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சட்னி ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இட்லி ஊற்றிக்க போகிறேன். துணி இட்லி தான் ஊற்றுறேன் நான். கிரைண்டரில் அரைக்கலை, மிக்சியில் தான் அரைச்சேன். ஆனால் நல்லா சாஃப்டாகவே வரும் இட்லி. என்னன்னாலும் நம்ம கிரைண்டரில் அரைக்கிற அளவுக்கு இருக்காது, பட் ஆனால் கல் மாதிரிலாம் இல்லாமல் இட்லி நல்லா சாஃப்டாக தான் வரும். தண்ணி கொதிச்சிட்ருக்கு, இட்லி ஊற்றிடலாம். இன்றைக்கி வேலை செய்யவே மூடில் நல்லா ஜில் ஜில்னு இருக்குது. இழுத்து பொறுத்துட்டு தூங்கலாம் போல தான் இருக்குது, ஆனால் வயிறு இருக்கு இல்லையா, அதனால் வேலை செய்யணும். ஸோ இட்லி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரோட்டுக்கடை ஸ்டைல் சட்னி. இந்த இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இந்த மாதிரி காரமாக சட்னிலாம் அரைச்சோம் அப்படின்னா மேலே ஒரு ஸ்பூன் நல்லா நான் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். யாருக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இட்லி. ஸோ நைட்டு செஞ்ச சப்பாத்தி பாக்கி இருக்குது, அதை இப்போ மேக் ஓவர் பண்ணலான்ட்டு ஒரு இதில் 3 முட்டை அடித்து ஊற்றிட்டு அது கூட உப்பு, பெப்பர் பொடி, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ஜஸ்ட் எண்ணெய் தடவிட்டேன். இதில் வந்து நம்ம முட்டை அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான காயெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கேரட்டு, முட்டைக்கோஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நான் வந்து சிம்பிளாக தான் செய்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஒரு 1/4 பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா சப்பாத்தி, அதை இது மேலே போட்டுட்டு நல்லா திருப்பி போட்டு ரோல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். சைடில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். இதில் போய் நம்ம செஞ்ச சப்பாத்தியை இந்த மாதிரி போட்டாச்சு. ஒரு 1/4 பதம் வெந்ததுக்கப்புறம் செஞ்சோன்னா சப்பாத்தியும் அது கூட ஒட்டிக்கும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு இன்றைக்கி அப்படியே தான் சர்வ் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க இதுக்குள்ளே மயோனஸ், வேறு ஏதாவது சிக்கன் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா அதெல்லாம் கூட வச்சு ரோல் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இன்றைக்கி இந்த எக் ரோல் சப்பாத்தி மாதிரி தான் செய்ய போகிறேன். ஒரு 3-4 சப்பாத்தி இருந்தது இந்த மாதிரி செஞ்சிட்டேன். ஸோ அப்படியே சாப்பிட்றதுக்குமே இடத்து சூப்பராக இருக்கும். சாப்பிட்டெல்லாம் முடித்தாச்சு. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா, அதனால் ஒரு பிளாக் காஃபி போடலான் இருக்கேன். ஸோ பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட சக்கரை, காஃபி தூள் அவ்வளோதான் சேர்த்துட்டு ஆற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான கட்டங்காப்பி. நல்லா ஜில்லுன்னு இருக்கனால ஏதாவது சூடாக குடிக்கணும் போல் இருக்குது. நல்லா சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு காஃபி போட்டு குடிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இது 2 நாளோட ப்ளாகு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக காஃபி ரெடி. எடுத்துகிட்டு பால்கனியில் போய் நல்லா வியூ அண்ட் வெதரை என்ஜாய் பண்ணிகிட்டே குடிக்க போகிறேன். ஸோ நீங்கள்லாம் மழை பெஞ்சா என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். பப்படா பண்ணுவீங்களா, இல்லை நல்லா இழுத்து போர்த்துட்டு தூங்குவீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னவெல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.